புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைய அந்த கண்காணிப்பாளர் அந்த உயரதிகாரியுடைய குடும்பாவியை முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் ஒழுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாள் சிறையில் உள்ள இஸ்லாமியர்களை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும். முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் கோரிக்கை. தமிழகத்தில் ஓராண்டை நிறைவு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும், ஜாதி மத பேதம் பாராமல் கொரோனா காலத்திலும் மக்களுக்காக பணியாற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என கூறிய ஆளுநரை கண்டித்தும், 20 ஆண்டுக்கு மேலாக சிறையில் உள்ள இஸ்லாமியர்களை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டியும், மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும், இதே போன்று மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் அதன் மாநில பொதுச் செயலாளர் இடிமுரசு இஸ்மாயில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அவருடன் நிர்வாகிகள் ஷேக் தாவூத், மயிலை கமர்தீன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் ஓராண்டை நிறைவு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை அளித்து சிறப்பாக ஆட்சி நடத்துகிறார். இந்திய நாட்டிலேயே மிகச்சிறந்த முதலமைச்சராக, இந்திய நாட்டிற்கு வழிகாட்டியாக விளங்கி 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் செய்ய முடியாத சாதனைகளை இந்த ஓராண்டுகால ஆட்சியில் செய்து காட்டிய சாதனை மன்னனாக மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளங்கியதை பாராட்டுகிறோம். இருளர் குருவிக்காரர்கள் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணச் செய்தவர் மு க ஸ்டாலின் அவர்கள். 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 70,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்து 2.25 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையோடு வாழும் அமைதியான மதக்கலவரம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர்களை பாராட்டுகிறோம். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் நாடு போற்றும் நல்லாட்சிக்கு, புகழ்மிக்க பொற்கால ஆட்சிக்கு என்றும் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜாதி மத பேதம் பாராமல் கொரோனா காலத்தில் மக்கள் பணியாற்றி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக செயல்படும் பாப்புலர் ஃப்ரண்ட் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என கூறிய தமிழ்நாடு ஆளுநரை வன்மையாக கண்டிக்கிறோம். டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ராமநவமி கலவரங்களில் இஸ்லாமிய மக்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடி அவர்கள் ஆணையிட வேண்டுகிறேன். மேலும் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு அரசின் சார்பில் நஷ்ட ஈடு வழங்க வேண்டுகிறோம். தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள இஸ்லாமியர்களை தமிழக அரசு விடுதலை செய்ய ஆணையிட வேண்டும். அந்த கோவை சிறைச்சாலையிலே உயிருக்கு போராடுகின்ற அபுதாயிர் உள்ளிட்ட உடல் நல குறைவாக சாவின் விளிம்பிலே இருக்கக்கூடியவர்களையாவது உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரி பாக்கி 21,000 கோடி ரூபாய் உள்ளது. அந்த 21,000 கோடி ரூபாய்களை உடனே வழங்க ஆணையிட வேண்டும் என பிரதமர் மோடி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலே ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த ஜனாதிபதி தேர்தலிலே இஸ்லாமிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அந்த வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் முஜீன் அவர்களை ஜனாதிபதி பதவிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் அந்த பரிந்துரையை ஏற்று காதர் முஜீன் அவர்களை ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டும் என முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோல், டீசல், கேஸ் அநியாய விலையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் ஏழை எளிய மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இந்தி மொழியை கட்டாயமாக்கும் ஆணையை ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைய அந்த கண்காணிப்பாளர் அந்த உயரதிகாரியுடைய குடும்பாவியை முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் ஒழுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் இடிமுரசு இஸ்மாயில், முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழக மாநில பொதுச் செயலாளர்.